ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சதீஷ் குமார் ஃப்ரம் மோகன் குமார் நியூஸ். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வந்து நம்ம பல கண்டென்ட்ஸ், பல டாபிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோக்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய கான்செப்ட் உங்களுக்காக இருக்குது. நான் அதற்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு லோ ஸ்டேட்டஸில் இருக்க வந்து ஹை ஸ்டேட்டஸை பார்த்தாவே வந்து ஒரு கைண்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடுது. இந்த ஹை ஸ்டேட்டஸில் இருக்க வந்து லோ ஸ்டேட்டஸை பார்த்தா வந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு கைண்ட்னஸே இல்லாமல் போயிடுது. ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோ ஸ்டேட்டஸில் உள்ளவங்க வந்து ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவங்களை பார்த்து நிறையா கைண்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, நிறையா ப்ளீஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல அவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செயல்படும் போது அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, இவன் நம்மளை நம்பி தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏன் வந்து ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவங்க லோ ஸ்டேட்டஸில் உள்ளவங்கள வந்து பவரை யூஸ் பண்ணுறாங்க, சுப்ரியாரிட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அண்ட் அவங்கள சுற்றி நிறையா பேர் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இறங்கி வந்து அவரும் அவரோட கைண்ட்னஸை காமிச்சார் அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு ஹியூமனாக என்ன பண்ணுவோம்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் எடுப்போம். அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறதுனால அவரோட ஸ்டேட்டஸில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலாம். அண்ட் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்குமே வந்து ஏதாவது தோணலாம். என்ன அப்படின்னா, பார்ஷாலிட்டி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மள்கிட்ட பழகாமல் இருக்கிறது ஈகோவாக காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவங்களே கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லோ ஸ்டேட்டஸில் உள்ளவங்க ஹை ஸ்டேட்டஸில் எப்படி பேசணும் அப்படின்னா, யூஸ் பண்ணலாம், கைண்ட்லின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம், சாரி யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து கைண்ட்லி சார், சாரி சார், ப்ளீஸ் சார், ஐ பிக் யூ சார் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம வந்து என்றைக்குமே வந்து உயர்த்தவே வேணாம். அவர் அவர் ஸ்டேட்டஸில் அவர் நிலையாக இருக்கார், நம்ம ஸ்டேட்டஸை வந்து கீழே தான் இறக்கிக்கிறோம். இதுதான் ஒரு விஷயமா, கைண்ட்னஸ்லாம் விஷயம் கிடையாது, இதுதான் விஷயம். ஆனால் ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவங்க வந்து லோ ஸ்டேட்டஸில் உங்களை எப்படி நடந்தாங்க அப்படின்னா, ஒரு லாயலான ஒரு ரெஸ்பெக்டோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவங்க வந்து லோ ஸ்டேட்டஸ்காரங்களை வந்து அமுக்கணும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும், கைண்ட்னஸ் இல்லாமல் நடந்தவங்கலாம் கிடையாது. அண்ட் நம்மளோட பார்வை வந்து அவங்கள வந்து அப்படி ஒரு மாதிரி அண்ணாந்து பார்க்குறதுனால தான் வந்து நமக்கு பிரச்சனை தான், நம்மளோட பிரச்சனை பற்றி தான் இந்த விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் நான் இதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக நல்ல விஷயமாகவும் உங்களுக்கு தோணியிருக்கும். இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மோகன் குமார் நியூஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் சீரீஸில் வந்து நம்ம நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதோட எல்லா வீடியோஸோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துருங்க. நிறைய டாபிக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சொசைட்டியில் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும், பேலன்ஸோடு இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருக்கோம். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வேறு விஷயத்தோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.